புதிதாய் இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போது புதுமினோ நேரிழ சீர்மல் குமார செல்வ சிறுமீர்கான் கூர்வேல் கொந்தொழிலன் நந்தகோபன் குமரன் உரங்கா அரங்கனின் உயிர் ஆண்டாளின் பாதார விந்தங்களை போட்டு வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் நம்ம தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வாழ்க வளமுடன் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவிய நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் வாழ்கவ இயகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் மலர்களிலே கருணைதல் மிகவும் விசேஷமான மலர் கருணைதல் கருணைதல் தான் விசேஷமா என்றால் அதைவிட பத்மம் மிக மிக சிறப்பான ஒரு மலர் தான் மிக விசேஷமான மலராக என்றால் அதைவிட நூறு இதழ் கொண்ட தாமரை மிகவும் விசேஷமானது அந்த நூறு இதழ் தாமரை தான் மிக சிறந்ததா என்று கேட்டிங்கன்னா அதைவிட சிறந்தது என்றால் ஆயிரம் இதழ் கொண்ட புண்டரிகம் என்ற மலர் தான் மிக சிறந்தது ஆயிரம் இதழ் கொண்ட புண்டரிகம் தான் சிறந்ததா என்றால் அதைவிட மிக சிறந்தது ஸ்வர்ண புஷ்பம் தங்கத்தாலான பூ ஸ்வர்ண புஷ்பம் தான் சிறந்ததா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை கடைசியாக ஒரு விஷயம் எல்லாத்தை விடையும் ஸ்வர்ண புஷ்பத்தை விட புண்டரிகத்தை விட பத்மத்தை விட கருணைதலை விட சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா துளசி செடி அந்த துளசி தான் ஆண்டாள் அப்போ டிசம்பர் பதினாறு காலை மூன்று மணிக்கு மார்கழி பிறக்கின்றது அதாவது கேலண்டரில் என்ன போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது மற்ற கோயில் எப்படி கொண்டாடுறாங்களான்னு தெரியாது ஆனால் ஸ்ரீலிபுத்தூர் தான் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்ரீலிபுத்தூரில் டிசம்பர் பதினாறு மார்கழி ஒ ஒன்றாம் தேதி பிறக்கின்றது காலை மூன்று மணிக்கு ரொம்ப விசேஷமானது சி பொறுத்த வரைக்கும் நிறைய பங்குனி உத்திரம் உண்டு அப்புறம் பச்சை பரத்தல் கூடாரவள்ளி ஐந்தாம் நாள் கருட சேவை இப்படி நம்ம அடிக்க ஆடிப்புறம் கொண்டே போகலாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்கழி பிறப்பு ஏன்னா ஆண்டாளுக்கான மாதம் உறங்க அரங்கன் அங்கே இருக்கிறதாக வந்து ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த மார்கழி ஒன்று அன்று நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இருக்குங்க ஸ்ரீவலியத்துக்கு போங்க அன்றைக்கி தான் கோயின்சுடன்ஸ் என்னென்னா அன்றைக்கி தான் பச்சைப்பருத்தல் அதாவது ஆண்டாள் ரங்கமன்னார் ஆண்டாளுடைய பிறந்த வீட்டுக்கு போகிறதா ஐதீகம் அன்றைக்கி வந்து ஆண்டாள் ரங்கமன்னாரும் அவங்க பிறந்த வேதபிரான் பட்டார் அவங்க வீட்டுக்கு போவாங்க அதாவது பெரியாடோடய வம்சாவளி பெரியார வளர்த்தது அப்போ பெரியாட வீடுக்கு அவங்க ரெண்டு பேரும் போய் அவங்கவுங்க வந்து நிறைய காய்கறிகள் பரப்பி வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு கோவிலுக்கு திரும்புவதாக ஐதீகம் ஏன்னா அப்படி இருந்தாங்கன்னா நம்ம அம்மா அப்பாலாம் சௌரியமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த பச்சை காய்களை பார்க்குறது அவ்வளோ விசேஷம் அப்போ இந்த இடத்துல நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மார்கழி வரவேற்று மார்கழியில் வந்து சில விஷயங்களை பண்ணால் மார்கழி மாதம் இதை தொடர்ந்து செய்தால் பிரம்மாண்டமான வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெற முடியும் ஒன்று எப்படி அரங்கனுக்கு அதிரசம் வந்து ரொம்ப முக்கியமோ அதே போல் ஆண்டாளுக்கு கற்கண்டு சாதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது கற்கண்டு என்பது வந்து நார்மல் சாதம் அப்புறம் வந்து முந்திரி பால் இந்த திராட்சை திராட்சை எல்லாம் போட்டு பண்ணக்கூடிய விஷயம் அதில் கற்கண்டு வந்து பா ஒரு ஒரு அரைப்படி அரிசினா ரெண்டு கிலோ கற்கண்டு போடுவாங்க அந்த கற்கண்டு சாதம் நம்ம தகுதிக்கேற்ப கொஞ்சமாக பண்ணி ஒரு நாலு குட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நைவேத்தியம் தாயாருக்கு வச்சுட்டு நான் ஏற்கனவே ஆண்டாள் நம்மள படம் கொடுக்குறோம் கொடுத்துட்ருக்கோம் இல்லைனா வந்து ஆண்டாளை வந்து ஆண்டாள் இருப்பதாக பாவித்து வைத்து கும்பிடலாம் ஆண்டாளுக்கு உகந்த நிறம் அரக்கு பொதுவாகவே கல்யாணம் ஆகாத கல்யாணத்தை எதிர்நோக்கக்கூடிய பெண்கள் அரக்கு நிறத்தில் புடவையோ ட்ரெஸ்ஸோ வந்து வேர் பண்ணும்போது இந்த அடுத்த மார்கழிக்கு வந்து இந்த மார்கழி இல்லாமல் அடுத்த மார்கழிக்கு அவங்களுக்கு அதுக்குள்ளே திருமணம் ஆகி அவங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்க்கையை வந்து நடை நடைபெற முடியும் வாழ்க்கையில் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா ஆண்டாள் அடிக்கடி சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா அடிக்கடி உபயோகப்படுத்திய ஒரே வார்த்தை கோவிந்தா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கோவிந்தான்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாவை நமக்கு தெரியணும் திருப்பாவை படிக்கணுன்றலாம் ஒரு விஷயம் கிடையாது ஒரு கற்கண்டு சாதமும் ஒரு கோவிந்தான்ற ஒரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி அரக்கு கலர் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்ன விஷயத்தை மிஸ் பண்ணாலும் சரி இந்த மார்கழியில் வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது ஆண்டாளுக்கான மாதம் இது ரங்கநாதனுக்கான மாதம் ஆனால் பட்ட திருப்பதியிலே அன்றைக்கி சுப்பிர அந்த முப்பது நாள் திருப்பா திருப்பாவை தான் பாடுவாங்க சுப்பிரபாதம் பாடமாட்டாங்க பொழுது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அட்லீஸ்ட் அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டு ஆண்டாளையும் ரங்கநாதரையும் நினச்சி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும் ஸோ நான் லைஃப்பில் ஆண்டாளால் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கேன் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்களும் அவ்வாறு வாழ வேண்டுமானால்

அதே போல நம்ம நம்ம வீடுக்கு வந்து வாசுன்ற ஒரு விஷயம் சொந்த வீடுக்கு இருக்குன்னா வாடகை வீட்டுக்கும் அது பொருந்தும் இல்லையா அப்போ நம்ம கணவருக்கு ஒரு ரூலா அடுத்த பொண்ணோட கணவருக்கு ஒரு ரூலா அப்போ நீங்க அந்த வீடை வித்துறது நல்லது இல்லைன்னா இடிச்சுடுறதா நல்லதுமா ரெண்டுத்துல எது பண்ணாலும் நல்லா இருப்பீங்க நீங்க இப்ப இந்த நான் சொன்ன வாடகைக்கு வித்துக்கறங்க மிகப்பெரிய தவறு செல்வி நீங்க அடுத்த கட்டம் போனா நான் சொன்னத பண்ணுங்க இப்ப நான் சொன்ன ஆண்டாள் வழிபாடுல நீங்க வந்து ஆண்டாளுக்கு முன்னாடி இந்த மார்கழி மாசம் ஒவ்வொரு நாளும் ஒரு தாமரை பூ வச்சு ஆண்டாளை கும்பிடுங்க உங்க பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு வந்து டெய்லி ஒரு தாமரை பூ கொடுத்து இந்த மார்கழி முப்பது நாளும் நீங்க வந்து ஆண்டால பார்த்துடுவாங்க உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் வரும் அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அடைய பேருக்கு நன்றி சார் வீட்டை வந்து வாசப்படி மாற்ற முடியாதவங்க அது இடிச்செல்லாம் பண்ண முடியாது பணம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க என்ன சார் பண்ணலாம் சரி ரொம்ப சிம்பிள் சரண்யா எனக்கு தைராய்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூற்றாறுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் அது வந்து கேன்சரு மேனிகினுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் வந்து கிளைம் பண்ண முடியாது நான் பிறந்த எல்லா உடம்புல பிறந்தப்போ என்ன ஒரு இருந்தோ அதோடு தான் நான் இறந்து போவேன் அப்படின்னா நான் ஆள் இன்றைக்கி வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருந்திருப்பேன் இன்றைக்கி ஆள் இருந்திருக்க மாட்டேன் அப்போது இந்த இடத்துல ஒரு டாக்டரை வந்து ஃபைனலாக வந்து இது ஆப்ரேட் பண்ணணும் இது வந்து தவறான விஷயம் போது ரெண்டு கிளாண்டை எடுத்துடுறாங்க அப்போது இந்த இடத்துல நான் போய்ட்டு ஃபைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் இருந்திருக்க மாட்டேன்ற ஒரு உண்மையை புரிஞ்சுங்க இப்போ இந்த இந்த அம்மா சொல்கிறாங்க வீடு வந்து தப்பான இடத்துல இருக்குதுன்ற அம்மாவுக்கு தெரியும் அது வாடகைக்கு தான் விட்டுருக்குன்னா வாடகைக்கு விட்டாங்க வாடகைக்கு உள்ள விஷயம் இல்லை அந்த இடம் வாங்கிட்டாலே அவங்களால அடுத்த கட்டம் போகிறதுன்றது வந்து சிரமம்ன்றது இந்த அம்மாவோடய காலில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இஃப் தட் இஸ் அ கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த வித்துடணும் இல்லை தரமட்டமாக்கணும் இல்லை நான் அதை தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஜோ ஜாதி ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நீங்கள் போய் நல்ல ஒரு நேர்மையான ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி அஞ்சு வருஷம் நேரம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்வார் ஆனால் அதற்கான சூட்சமம் என்னென்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லாமல் ஒழிய இந்த இடத்துல இந்த வீடை வித்துட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுன்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ போது எப்படி ஒரு தவறான உடம்புல ஒரு பாட்டை வந்து நம்ம கட் பண்ணி போடுறோம் யூட்ரஸ் வந்து சரியில்லை அப்படின்னா எப்படி எடுத்து பெண்களுக்கு போடுறாங்களோ அது போல் ஒரு தவறான விஷயம்னா அது வந்து இப்படி தான் அணுகணும் ஒரு செங்கல் சிமெண்ட்டை வச்சு ஒரு வீடு கட்டணும் போது செங்கல் சிமெண்ட்டு ஒன்று வைக்கணும் இல்லை எடுக்கணும் அதுதான் பரிகாரமாக இருக்குமா வழியை மற்ற விஷயங்கள் வந்து வில்நாட் சப்போர்ட் யூ அப்போ இந்த இடத்துல இதுதான் நான் சொன்ன தான் சால சிறந்த ஒரு தீர்வாக இருக்க முடியும் அதுதான் உண்மையும் கூட சரிங்க சார் இப்போ வந்து ஒரு கார் வாங்குகிறோம் அந்த ஓனரோட பேரில் இருக்குது காரில் ஏதாவது ஒரு பழுது ப பழுதாக அப்படின்னாக்க அது ஓனரை பாதிக்குமா டிரைவரை பாதிக்குமா அதே மாதிரி கேள்வி தான் சார் ஒரு வீடு வாங்குறோம் வாசுப்படி சரியா இல்லை அந்த வீட்டு ஓனரை அதை பாதிக்குமா அந்த வீட்டு டெனெண்ட்டை பாதிக்குமா சார் இப்போ இப்போது இந்த மாட்டை சொன்னது அதே தான் காருக்கு பிரேக் வேணும் என் கணவர் ஓட்டினா அந்த வண்டிக்கு பிரேக் வேணுன்னும் போது அடுத்த பெண்ணோட கணவர் ஓட்டினாலும் பிரேக் வேணும் இல்லையா அப்போ நான் தப்பான வீடு நான் இல்லை யாருக்காவது கொடுத்துருன்னா அந்த எண்ணமே தவறானது நம்பர் ரெண்டு இவர்களுக்கு வந்து வாடகைக்கு வரவங்க வந்து அவங்களும் அந்த டைமில் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கணும் போது விதியெல்லாம் யாரும் வெல்லலாம் முடியாது மதியாலெலாம் வெல்ல முடியாது விதினா விதி தான் அப்போ இந்த இடத்துல வந்து இவன் அஞ்சு வருஷம் கஷ்டப்படுனா அப்போ அஞ்சு வருஷம் அந்த வீட்டில் வந்து இருக்கணுன்றது வந்து அதுக்காக இவங்க வீடு வாங்கியிருப்பாங்க ஸோ நம்பர் ஒன் வந்து இவனும் கஷ்டப்படுவான் அவனும் கஷ்டப்படுவான் இவன் கஷ்டப்படும் போது கஷ்டப்படணும்னு வந்து வாடகை வாங்குறோம் ஆகணும் கஷ்டம்தான் பாட்டு ஆகணும் சோ இதுக்கு விதிவிலக்கம் எதுவுமே கிடையாது சார் ஜோதிடம் அப்படிங்கறது தொன்று தொட்டு அறியப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் சார் ஆனா வாஸ்துங்கிறது ஆஃப்லைட் இப்போ வந்து ஒரு விஷயம் தானே சார் இந்த ஜோதிடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் மனிதருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கான தீர்வுகளும் அதுலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா கட்டத்தை நம்பலாமா கட்டடத்தை நம்பலாமா நாங்க வந்து ஜோதிடத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையா இல்லை ஆஃப்லைட் வந்த வாஸ்துவ வந்து நாங்கள் கைப்பற்றுவது சிறந்து தான் சரி நீங்கள் சொல்கிறது வந்து அற்புதமான ஒரு விஷயம் அது உண்மையும் கூட அதாவது வந்து ஜோதிடம் என்பது தொண்டு தொட்டு இருக்குது வாஸ்து என்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி நால நாலுக்கு அப்புறம் தான் இந்த நாலேஜ் எனக்கு அதாவது தொண்ணூற்றி நாலு தான் வாஸ்துன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன் உண்மை தான் அப்புறம் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது ஒரு எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த வாஸ்து பற்றி பேச ஆரம்பிச்சுருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியுது நீங்கள் ஆக்சுவலாக இந்த அலிபாபா நாற்பத்திர படம் பார்த்தீங்கன்னா அதுலேயே லாஃபிங் புத்தா லீப்பிங் ஃப்ராக்லாம் அந்த குகைக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்போ நம்ம இன்றைக்கி சைனீஸ் வாசுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பரிகாரம் ஒரு விற்கிறோன்னா இந்த பொருட்கள்லாம் வந்து எம்ஜிஆர் படத்துலேயே ஒரு அறுபது வருஷமேடே வச்சுருக்காங்க அப்போது அது வந்து இன்றைக்கி அந்த படத்தை பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் இருக்குன்னு ஆச்சரியமாக இருக்குது நம்ம பார்க்கும்போது அப்போ வாசு என்பது வந்து தொண்டு தொட்டு இருக்கின்றது இந்த மயனெலாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ணலை அது அப்படியே காலப்போக்கில் மறந்து போயிட்டோம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் சுகர் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது இவ்வளோ நாள் ஒயிச்சுக்கிறது தானே யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது இப்போ ஏன் திடீர்னு இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம பழச மறந்துட்டோம் இதுதான் உண்மை இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கேள்வி என்னென்னா இப்போ ஒரு ஜாதக கட்டம் பேசுமா வாஸ்துபடி உள்ள கட்டடங்கள் பேசுமா அப்படின்னா ரெண்டுமே பேரலல் தான் இது வேறு அது வேற இல்லைன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இது வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் நான் வந்து என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஒரு நான் இது வந்து ஜாதிக்காக நான் சொல்லலை இப்போ ஒரு நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் நம்மளுக்கு ஒரு நாலு பிள்ளைகள் இருக்குது பக்கத்து வீட்டில் ரெண்டு வேத மந்திரங்கள் சொல்லக்கூடியவர் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போது நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களோட விளையாடுது நாலு மந்திரங்கள் அந்த நம்ம பிள்ளையும் கற்றுக்கும் இதே பக்கத்து வீட்டில் ரெண்டு டஃப்பான பீப்புள் செயினை பிரித்து எடுக்கிறவங்க ரவுடிசம் பண்ணுறவங்க ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்கள் இப்படி இருக்காங்க அப்படின் நம்ம பிள்ளைக்கும் போய் புரட்டு போன்ற விஷயங்கள் கற்றுக்கும் அதுவும் நாளைக்கு அந்த திருட்டுத்தனத்தோடு தான் வளரும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி அப்போ ஒரு இடம் என்பது ஒருனுடைய வாழ்க்கை முறையை மாற்றுகின்றது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எங்கள் ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலி மண் இப்போ இப்போ நான் போயிட்டு ஆச்சு நான் வந்து கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுக்கு காரு போய் பணத்தை போய் செலவு பண்ணிக்கிட்டு பேங்க்கில் போட்டு வை நாளைக்கு பின்னாடி நமக்கு பணம் இல்லைன்னா பணம் உதவும் இல்லை கார் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணாத பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குதுன்னு போவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க எங்கள் ஆச்சின்னா எல்லா ஆச்சுமே அப்படி தான் திருநெல்வேலியில் பாட்டி இதே நீங்கள் வந்து கொங்கு மண்ணத்தில் சேலத்துலேருந்து நீங்கள் வந்து திண்டுக்கல் வரைக்கும் நீங்கள் போய் ஏதாவது பையன் வந்து ஆத்தா நான் போய் கார் வாங்க போகிறேன் ஏன் சாமி அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோ ரூபாக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு அது சிறிய காராக பெரிய காரான்னு கேட்பாங்க சின்ன கார் வேணா வேணா தாத்தாங்கிட்ட சொல்கிறேன் இன்னொரு பத்து லட்ச ரூபா வாங்கிக்கோ பெரிய காராக வாங்கிக்கோ பத்திரமா போ வேகமாக போகாத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடம் வந்து இப்போ திருநெல்வேலி மண் கொங்கு மண்டலம் மண் அப்படின்னு சொன்னால் அந்த இடமே ஒரு பார்க்குற பார்வையை செய்கிற விஷயத்தை வேறு மாதிரி பண்ண வைக்கின்றது நீங்கள் புரிஞ்சுங்க அது ஊருக்கும் இந்த விஷயம் பொருந்தும் அப்போ சமீபத்தில் எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி என்னை வந்து நார்மலாக இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு லட்ச ரூபா கூப்பிட்டு கொடுத்து அவங்க கையில் ஒருத்தவங்களுக்கு பத்தாயிரரூவா கொடுக்க வச்சு ரூபாய் என்ன சொல்லணும்னா யாராவது ஏழைகளுக்கு கொடுங்க என்ன வேணால் நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே அதே திருநலி மண்ணு தான் ஆனால் அது கொங்குமண்டலத்துக்கு அந்த மண் அந்த மண்ணில் இருந்து கொங்குமண்டலத்துக்கு அவங்க இடம் மாறும்பொழுது அவங்க எண்ணமே மாறிடுது ரொம்ப பெரிய தாட்டோடு இருக்காங்க பெரிய ஒரு ஜெஜாண்டிக் ஃபிகராக மாறிடுறாங்க பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த இடம் என்கின்ற ஒரு விஷயத்த நீங்கள் என்ன கவனிக்கணும்னா புறம் பேசக்கூடிய விஷயம் வந்து என் மண் சார்ந்த விஷயம் புறம் பேசுது கேட்பது அப்படின்றது வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த புறம் பேசுது கேட்கறதுலாம் கிடையாது எங்கே வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்களோ ரெண்டு தான் புற புறம் பேசுறது இருக்கும் ஒன்று கேரக்டரை பற்றி இருக்கும் ரெண்டாவது பணம் சம்பந்தமான விஷயமா இருக்கும் அவன் அதிகமாக பணம் சம்பாதிச்சிருப்பான் அவனை மட்டம் தட்டணும் அவன் ஒரு பெண்மணியை அதிகமாக சம்பாதிச்சிருப்பா அவன் நடத்த சரியில்லைன்னு சொல்லணும் இதில் வந்து சொல்கிறவன் தப்பு கிடையாது கேட்குற அத்தனை பேரும் ஆபத்தானவர்கள் அப்போ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு சொன்னால் இந்த புறம் பேசுகிறவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே அந்த புறம் பேசுகிறவங்க நம்ம லைஃப்பில் வந்திருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த புறம் பேசுகிறவங்கள வந்து கட் பண்ணி விடணும் எப்படி கேன்சர் வந்தால் நம்ம அந்த உறுப்பு அந்த உடம்புலேருந்து க அறுத்து போடுறோமோ அது போல் அறுத்து போடணும் ஏன்னா இந்த புறம் தான் ஒரு தவறான இடத்துடைய அடிப்படையான குணாதிசயம் அப்போது இது வந்து கேட்பவன் வந்து அந்த சொல்பவன் வந்து ஆபத்தான போது நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் ஜோதிடம் வந்து பெருசு வாஸ்து மட்டும் இல்லை வாஸ்து பெருசு ஜோதிடம் மட்டும் நான் சொல்லலை ரெண்டுமே ஒன்று தான் இடம்தான் ஒருவனுடைய வாழ்க்கை முறையை வாழ்வியல் முறையை தீர்மானிக்கின்றது என்பது என்னுடைய வாதம் சரிங்க சார் இப்ப நீங்க சொல்ற இடம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு தானே சார் இப்ப இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல சரியில்லாத இரண்டு இரண்டு நபர்கள் நம்ம நெய்பர்ஸா இருந்தாங்கனாக்க அப்பவும் அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து தப்பா தானே சார் வளருவாங்க சரி என்னோட அனுபவத்துல ஒரு தவறான வழியில சம்பாதிச்ச பணத்துல ஒருத்தர் வீடு கட்டுறார் பக்கா வாசுபடி வீடு கட்டுறார் அவர் அந்த இடத்துல இருக்க முடியல அவர் ஜெயிலுக்கு போறார் ஒரு இது வந்து ஒன் சைட் ஆஃப் செகண்ட் சைட் ஆஃப் த காயின் வந்து ஒரு நல்ல மனிதர் தவறான வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒவ்வொருத்தர் அவர் எப்பவுமே நல்லதான் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா த டைம் அது நல்ல வீடாக நல்ல வீட்டுக்கு போயிடுவார் ஆனால் தவறான மனிதர் நல்ல வீட்டில் போது அந்த நல்ல வீடை ஒரு வெளியில் அனுப்பிடுது அப்போ ஒரு தவறான மனிதன் தவறான வழியில் சொத்து சேர்க்குறான் அப்படின்றவனுக்கு நல்ல வீடுன்றது வந்து சாத்தியமே கிடையாது அப்படி போகிற பட்சத்தில் அவனோட எண்ணங்கள் மாறுமா அப்படின்னா இது வரைக்கும் நான் மாறின மக்களை நான் பார்க்கல

ஒரு கேள்வியே இவ்வளவு நீளமா கேட்டீங்கன்னா இப்போ விற்கிறதும் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுமா முதல்ல சுருக்கமா பேசி பேச பழகுங்கம்மா உங்களுக்கு வந்து உங்க நீங்க இருக்கிறது சொந்த விடா வாடகை வீடா நீங்க ஓகே முதல்ல வந்து உங்க வீட்டுல துளசி வந்து வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய செடி வந்து துளசி செடிமா அந்த துளசியை வந்து ஆண்டாளா நினைச்சு வணங்குங்க அந்த துளசியை வணங்கின உடனே நீங்க திருப்பதிக்கு போங்க திருப்பதி போன உடனே உங்களுக்கு பெரிய திருப்பம் ஏற்படும் உங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் நிறைய குடுக்க பழங்குங்கள்மா இப்படி வந்து சோர்ந்து போய் இருக்காதீங்க தூங்கி பேசாதீங்க எவன் குடுக்கறானோ அவனுக்கு தான் இந்த உலகம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைமா நீங்கள் நீங்க குடுக்க பழங்கள் பிரமாண்டமான வெற்றி பெற அன்பான வாத்துக்கள் கிரிஜோ சர்வம் கிருஷ்ணா அர்பணம் வணக்கம் நேரும் நிலை நேரும் யாரு பேசுறீங்க திருவண்ணாமலை இருந்து பேசுங்க மேடம் சொல்லுங்கம் உங்க கேள்வி கேள்வி கேளுங்க அம்மா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேருங்க உமா ஐயா உமா சொல்லுங்க உமா

சொந்தக்காரங்க இருக்கிறாங்க நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து சொல்லுங்க ஐயா அவங்க கூட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா என்னோட கணிப்பு பேச மாட்டாங்கன்னு என்னோட கணிப்புமா இல்ல ஐயா எல்லாருமே பேசுறாங்க ஐயா இல்லம்மா நீங்க வந்து உங்களுடைய நான் இது என்னோட கணிப்புமா நான் கூட ஆர்கியூ பண்ண விரும்பல நீங்க நிறைய மாறணும்மா நீங்க வந்து இது மந்திரத்துல மாங்காய் காய்க்காதுமா அதாவது பொதுவாகவே மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ என்பது வந்து அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மேலேயும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் மேலேயும் இருந்தது இப்போ மனிதர்கள் வந்து இப்போ இன்னொரு மனிதனையும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி கலாச்சாரம் மாறி விட்டதுமா முதல்ல நீங்கள் மனிதத்தை வளர்த்துக்கணுமா நீங்கள் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதாவது காதலோடு எல்லாத்தையும் பாருங்கள் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க நீங்கள் மாறினா தான் உங்களுக்கு மாற்றம் வருமா உங்களுடைய கேள்விக்கும் இந்த வீடு இருபத்தேழு அடி பையன் ஊனும் பையன் ஊனும் அப்படின்ற ஒரு விஷயமே தவறானதுமா எனக்கு பையன் இருக்கான்றதுக்கு சந்தோஷம் பண்ணணும் இல்லையா அதை விட்டுட்டு என் பையன் ஊனன்றது வந்து ஓப்பனிங்கே தப்புமா அப்போ தயவுசெய்து நீங்கள் உங்கள் உங்களோட விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு உங்களுடைய உறவினர்கிட்ட கூட கூட அன்பாக போயிடுங்க தோற்று போயிடுங்க சில இடத்துல தோல்வி கூட பிரம்மாண்டமான வெற்றி தாம்மா ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை ப ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஆண்டாள் வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் மார்கழி மாதம் முப்பது நாள் அசைவம் சாப்பிட்ணும் அசைவத்தை போட்டுட்டு ஆண்டாளுக்காக இனிமேல் அசைவம் சாட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேள்விக்காக என்னை கூப்பிட்டீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் உடனடியாக நடக்கும் அவங்க அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி சார் இன்றைய உளவியல் தகவல் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க சார் இப்போது நான் பொதுவாகவே இந்த மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் இருப்பாங்க பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு அப்போ இந்த பிரச்சனை கஷ்டம் சொல்கிறவங்க கூட வந்து நம்ம பழகுறதே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போது சீரியஸ்னஸ் லைஃபை சீரியஸாக எடுத்துக்கணும் ஜாலி ஜோக்கு கமெண்டிங் எல்லாம் ஓகே பட் சீரியஸாக இருக்கும் கூட பழகுங்க ஒன்று ரெண்டாவது ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் நம்ம மக்கள் நம்ம எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய உள்ளாடைகள் இந்த பாவாடை லுங்கி எல்லாம் இருந்ததுன்னா அதை தான் வந்து இந்த கிச்சனில் வந்து இந்த பாத்திரங்கள் தூக்கிறதுக்கும் கால் மிதியடியாகவும் போட்டு உபயோகப்படுத்துவாங்க அது மிகப்பெரிய தவறு மூன்றாவது வந்து நம்ம உணவுக்காக சாக்கில் வந்து நம்ம வந்து அரிசி வாங்குகிறோம் அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மழையில் நனையக்கூடாதுன்னு நானே வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது இருக்காங்க அந்த சாக்கை போட்டு அது மேலே தான் மீய்ச்சு வருவோம் அதுவே தப்பு ரெண்டாவது அதில் சாமி படம் இருக்கும் அதையும் பார்க்காம அதையும் மிதித்து வருவாங்க பெருமாள் பெருமாள் நம்ம கும்பிட்டுமா அதில் பெருமாள் படம் இருக்கும் வெங்கடாச்சலபதி அரிசின்னு ஏதோ இருக்கும் இல்லை ஆண்டாள் அரிசின்னு இருக்கும் அப்போது கூடுமான வரைக்கும் இந்த படங்கள் போட்டு அரிசி விற்கிறது தவறு அது போல் சாக்குகளை வந்து மிதித்து வருது அதை விட மிகப்பெரிய தவறு லைஃப்பில் வந்து பெண்கள் எல்லோருக்குமே சொல்கிறேன் இந்த உண்ணாவிரதம் அதாவது வந்து நோன்பு இருக்கீங்க அப்படின்னா கணவரோட அனுமதி இல்லாமல் இருக்காதிங்க கணவரோட அனுமதி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அது பெரிய ஆபத்தாக முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் கொஞ்சம் இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள் யூ வில் வின் த கேம் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நிறைவாக சில விஷயங்கள் ஒன்று ஆண்டாள் ரங்கமன்னார் கேலண்டர் யார்லாம் வந்து கொரோனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ நாளைக்கு நான் ஃபிசிக்கலாக சென்னையில் நான் கொடுக்க இருக்கிறேன் உங்களுக்கு அந்த கேலண்டர் நீங்கள் கொடுங்க ஆண்டாள் எங்க எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு அந்த கேலண்டர் வேணும்னா நைன் ஃபைவ் நைன் செவன் டூ டபுள் செவன் ஃபோர் டபுள் செவன் திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றேழு ரெண்டு ஏழு ஏழு நாலு ஏழு என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நாளைக்கு என்னை மீட் பண்ணலாம் ரெண்டாவது ஆண்டாள் ரங்கமன்னார் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஷாந்த் திருப்பூர் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவர் வந்து அந்த ஆண்டாள் ரங்கமன்னார் ஃபோட்டோ உங்களுக்கு அவர் யார் மூலிமா வாங்கணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுப்பார் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மார்கழியிலேருந்து எல்லார் வீட்லேயும் ஆண்டாள் படம் இருக்கணும் ரங்கநாதர் படம் இருக்கணும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது கனவு கண்டு காட்சிப்படுத்துதல் இது குறித்து நீ எதுவுமே சொல்லலையான்னு சொன்னவங்களுக்காக நான் ஒரு நிகழ்ச்சி பண்ண போகிறேன் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்குள்ளே நான் பண்ணுவேன் அது ஒரு முந்நூறு பேருக்கு மட்டுமே அனுமதி எந்தவித கட்டணமும் கிடையாது அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் பண்ணுறோம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு ஒருவர் தான் வரலாம் ஸோ அஞ்சு பேர் ஆறு பேர் கூப்பிட்டுறது வந்து சரியாக இருக்காது இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் புது யுகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கிங் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்